நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து லெசன் 1 இங்கிலீஷில் டேர்ம் 1 ஃபோர்த் ஸ்டாண்டர்டோடதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா த வேர்ல்டு வித் ரோபோட்ஸ். ஸோ நம்மளோட வேர்ல்டு வந்து ரோபோட்டால் நிறைஞ்சிருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கம்ப்ளீட்டாக வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கான மீனிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னென்னு பார்த்துக்கலாமா? ரைட். ஸோ லேசி, லேசின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எந்த வேலையுமே நான் செய்கிறதுக்கு தயாராக இல்லை, நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். நான் எந்த வேலையுமே செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லேசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து எனக்கு வந்து சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கல அந்த மாதிரி சொல்கிறதுலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா லேசி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அண்ட் சாக், சாக் அப்படின்னா என்னென்னா ஒரு நிறைய பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு பேக் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சாக் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரியான மெட்டீரியல் ஆகியிருந்தாலும் சரி, ஒரு பெரிய பேக் அதில் வந்து நிறைய குட்ஸ் இல்லை என்ன திங் நம்ம வந்து கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சாக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரேக், ரேக் அப்படின்னா என்னென்னா ஸ்டாண்ட் டு கீப் திங்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பொருள் வேணால் வச்சுக்கலாம். ரேக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும், அதில் நிறையாவது தடுத்த நடுவில் நம்மளுக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதில் நிறைய பொருட்கள் நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரேக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹியூமனாய்டு, ஹியூமனாய்ட்னா என்னென்னா ஏதோ ஒன்று வந்து மனுஷங்களை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் அது மனுஷன் கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹியூமனாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சம்திங் தட்ஸ் லுக்ஸ் லைக் ஹியூமன், அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஹியூமனாய்ட். ஸோ எக்ஸ்போ அப்படின்னா என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்போ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாரல் சொல்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்னென்னா விக்கின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப சோம்பேறியான பையன். ஹீ வில் நாட் டூ ஹிஸ் ஒர்க், எந்த ஒரு ஹோம் ஒர்க்குமே அவனோட டைமுக்கு அவன் செய்ய மாட்டான், அவனோட திங்ஸை வந்து எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். ஸோ அதனால அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா கிட்டே வந்து எனக்கு ஒரு ரோபாட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்குறான். எதுக்காக ரோபாட் கேட்குறான் அப்படின்னா என்னோடய வேலையை எல்லாமே அந்த ரோபாட் செஞ்சிடும் அப்படின்றனால, இவன் லேசி இல்லையா, எந்த வேலையும் செய்கிறதுக்கு அவன் பிடிக்கவே இல்லை இல்லையா, அதனால் அந்த வேலை எல்லாத்தையுமே ரோபோட்டை வச்சு செய்ய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணி அவங்க அப்பா கிட்டே கேட்குறான். ஸோ விக்கி ஃபாதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவனை வந்து ஆக்டிவ் பாயாக மாற்றணும், பிகாஸ் இந்த ஒரு வேலையுமே செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறது வந்து ரொம்ப பேட் ஹேபிட். ஸோ அவனை வந்து ஒரு நல்ல பையன், ஆக்டிவான பையனாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிக் ரோபோட் ஒன்று வாங்குறாங்க. ஸோ அந்த ட்ரிக் ரோபோட்டை வந்து விக்கிக்கு வாங்கி கொடுத்து அவனுக்கு தெரியாது இது வந்து ட்ரிக் ரோபோட் அப்படிங்கிறது அவன்கிட்ட அவங்க அப்பா சொல்லலை. ஸோ அந்த ரோபோட்டை வந்து அவனுக்காக எல்லா வேலையும் செய்யும் அப்படின்றோன்னே அவன் ஜாலியாகிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க உனக்காக நான் ஒரு ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த ரோபோட் வந்து உனக்கு பிடிச்ச உனக்கு என்னெல்லாம் வேலை வேணுமோ அந்த வேலை எல்லாத்தையுமே இந்த ரோபோட் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இவன் அவனுக்கு இப்போ பசிக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதை அவன்கிட்ட கேட்குறான். ஸோ அந்த ரோபோட் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா நான் வந்து சாலட்லாம் சாப்பிடாம, ஸோ எனக்கு பசிக்குது நீ சாலட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது அந்த ரோபோட் சொல்லுது இல்லை நான் வந்து சாலட்லாம் நான் சாப்பிட மாட்டேன், உனக்காக எந்த ஒரு சாலட்டும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் வந்து சொல்லிடுது. நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா நீ வந்து எல்லாத்தையுமே என்ன நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீ வந்து செய்யவே மாட்டேங்கிற, ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கிற, என்னோடய ரூமை வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு வந்து டு யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக், ஐ கேன் நாட் டூ தட் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. என்னால் எதுவுமே வந்து கஷ்டப்பட்டுலாம் என்னால் செய்ய முடியாது, ஐ வில் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர்கிட்ட அட்லீஸ்ட் என்னோடய ஃபோனையாவது சார்ஜ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். யோ ஏன் இதெல்லாம் உன்னால் பண்ணிக்க முடியாதா, எனக்கு வந்து நிறையா கால்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறான், எனக்கு ஒரு கப் டீ போட்டுவான்னு சொல்கிறான். ஸோ அந்த ரோபோட் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா மை பேட்டரி இஸ் ட்ரைனிங் மை பை லிசனிங் டு யூ ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரின்னு சொல்லி அதுக்கிட்டே வேலை கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா உன்னைக்கிட்ட நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு என்னோடய பேட்டரி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது, விச் மீன்ஸ் பேட்டரி வந்து டெட் நிலமையில் ஆகும் இல்லையா, கம்மியாக சார்ஜ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த நிலமை ஆகுது. ஸோ நீ என்ன பண்ணுனா நீ முதல் என்ன சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கே அது வேலை கொடுக்குது. ஸோ அவன் சொல்கிறான் ஒன்னால் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு ப்ளசண்ட்டான சாங்கோ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் கிட்ட அவன் கேட்குறான். ஆ ஒரு நல்ல ஐடியா தான், ஆனால் ஒய் டோன்ட் யூ ப்ளே மீ ஒன்,
எனக்காக நீ ஒன்று ப்ளே பண்ணால் என்ன, நம்ம நான் தான் உனக்கு ப்ளே பண்ணுவேன், எனக்காக நீ ஒன்று ப்ளே பண்ண தட்ஸ் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லி அவ அந்த ரோபாட் இவன்கிட்ட சொல்லுது. ஸோ அவன் ரொம்பவே கடுப்பாயிடுறான். ஓ நோ டேட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபாட் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இந்த ரோபோட்டை தயவு செஞ்சு செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்கிறான். ஏன்னா அது வந்து டோட்டலாக யூஸ்லெஸ், எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறான். ஸோ அந்த ரோபாட் இதை கேட்டோன்னு என்ன சொல்லுதுன்னா, திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் அ லேசி பீப்புள். ஸோ அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, இந்த டைம் வந்து எனக்கு என்னை வந்து ஒரு ஆக்டிவான ஒரு மாஸ்டர் கிட்டே செல் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு லேசியான மாஸ்டர் கிட்ட என்னை செல் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த ரோபோட் அவன்கிட்ட சொல்லுது. உடனே இவன் சொல்கிறான், ரியலி இஸ் தட் வாட் யூ டிட் நாட் ஹெல்ப் மீ, ஸோ இதனால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகிட்டு அவன் சொல்கிறான், ஸோ எனக்கு இந்தமாரி எந்த ரோபோட்ஸுமே எனக்கு தேவை கிடையாது, நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். ஸோ வித் திஸ் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேலையை எப்போதுமே நம்ம தான் செஞ்சுக்கணும். லேசியாக நம்மளோட வேலையை மற்றவங்க மேலே திணிக்கிறதோ இல்லை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த வேலையிலேருந்து கலண்டுருக்கிறதோ அது வந்து ஒரு ரைட்டான பாத்தாக இருக்காது. உங்களோட ஒர்க் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கிறது ப்ளஸ் மினிமல் ஆஃப் ஒர்க், இந்த ஏஜில் உங்களால் பெருசாக பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் யூ கேன் டூ பை யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், ஸோ இந்த கிளாஸில் நம்மளுக்கு சர்டன் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, ப்ளீட், ரெஃப்யூஸ், ப்ளசன்ட் அந்த மாதிரிலாம். ஸோ அதோட மீனிங்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ளீட் அப்படின்னா என்னென்னா ரெக்வெஸ்ட், எது கேட்குறந்தாலும் ஒரு பணிவோடு கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டாக வச்சு நம்ம கேட்கணும். ஸோ அது அதுக்கு ரெக்வெஸ்ட்டுக்கு நியராக இருக்கக்கூடிய வேர்டு தான் என்னென்னா ப்ளீட். ரஃப்யூஸ், ரஃப்யூஸ்னால் என்னென்னா டிஸ்அக்ரி, நான் இதை ஒத்துக்கலை, இல்லை நான் இதை ரிஜெக்ட் பண்ணுறேன், இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வேண்டாம்னு டிசைட் பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரஃப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளசன்ட் அப்படின்னா என்னென்னா ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ளசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இதிலிருந்து உங்களுக்கு சர்டன் க்வெஸ்சன்ஸ் கேட்டுருக்காங்க, அந்த சர்டன் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ விக்கி வாண்டட் அ டேஷ் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க், அவனோட எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்னு அவன் ஆசைப்பட்டான், ஒரு ரோபாட் வேணும்னு ஆசைப்பட்டான். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ரோபாட். விக்கிஸ் ஃபாதர் ப்ராட் அ டேஷ் ரோபாட். ஸோ விக்கிஸ் ஃபாதர் என்ன ரோபாட் கொண்டு வந்தார், ஒரே ட்ரிக்கான ஒரு ரோபாட் கொண்டு வந்தார். ஓகே, விக்கி டிசைடட் டு டேஷ் த ரோபாட் அட் த எண்ட். ஸோ எண்ட் கடைசியில் அவன் என்ன பண்ணான், அந்த ரோபாட்டை என்ன பண்ணலாம் அவன் டிசைட் பண்ணான் அப்படின்னா செல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டான். ஸோ விக்கி டிசைடட் டு செல் த ரோபாட் அட் த எண்ட். The robot asked Vicky to sell him to an dash master. ஸோ அந்த ரோபாட் வந்து அவன்கிட்ட சொல்லிச்சு இல்லையா, என்னை வந்து நெக்ஸ்ட் டைம் செல் பண்ணும்போது வேறு நல்ல ஆக்டிவான மாஸ்டர் கிட்ட செல் பண்ணுங்க. ஸோ the answer is active. Next, true or false கேட்டிருக்காங்க. Vicky pleaded his father to buy a robot. ஸோ விக்கி வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு ரோபாட் வேணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இஸ் தட் ட்ரூ? எஸ் ட்ரூ. விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய் ஆல்வேஸ். விக்கி வந்து ஆக்டிவ் பாயாக இருந்தானா? நோ, அவன் ஒரு லேசி பாயாக இருந்தான். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஃபால்ஸ். விக்கி த ரோபாட் டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர். ஸோ அந்த ரோபாட் வந்து அவனோட மாஸ்டரை வந்து ஒபே பண்ணலன்னு சொல்கிறாங்க. எஸ் தட்ஸ் ட்ரூ. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். ஸோ விக்கி ஃபாதர் வந்து அவனோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்க, பிகாஸ் அவன் வந்து ரொம்ப லேசியாக இருக்காங்க, அவன் ஆக்டிவ் பாயாக மாற்றணும்னு நினச்சாங்க. ஸோ இட்ஸ் ட்ரூ. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. Answer the question, what kind of boy was Vicky? So Vicky enna madriyana payam? He is a lazy boy. So answer is lazy boy. Who asked the robot to attend the phone call? Vicky asked robot to attend the phone call. So answer is Vicky. Whom did Vicky want to do all his work? So yaar vandu inda ella velaiyum avanukaga seiyanum nenacha? Vicky vandu. So adu vandu robot. Robot should do all the work for him. How did Vicky change at the end? எப்படி அவன் வந்து கடைசியாக அவன் வந்து மாறினா அப்படின்னு சொன்னால், ரோபாட் வந்து வேலை எதுவுமே செய்யலை, அதனால் ரோபாட் விக்கி வந்து ஆக்டிவ் பாயாக மாறிட்டான் அட் த எண்ட். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம வேலையை நம்ம செய்யணும், ரொம்ப லேசியாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஃபைன். ஸோ வாட் மேட்ச் த டயலாக் டு த கேரக்டர்? ஸோ இங்கே நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து விக்கியோட அப்பா, இன்னொன்று வந்து விக்கி, இன்னொன்று வந்து ரோபாட். ஸோ இதில் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க, அது யார் யார் அந்த டயலாக்ஸும் சொன்னாங்கன்றதை நம்ம சொல்லணும். ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னது யார்? விக்கி. ஸோ பையனுக்கு மேட்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி அப்படின்னு சொன்னது யார்? ரோபாட். ஸோ ரோபாட்டுக்கு இதை மேட்ச் பண்ணும். ஐ ஹவ் வாட் யுவர் ரோபாட் அப்படின்னு சொன்னது யார்? ஃபாதர். ஸோ ஃபாதருக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். த ரோபாட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னது யார்? விக்கிஸ் ஃபாதர்.
வை டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னது யார்? ஏன் இதை நீ உனக்கு நீயே செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார்? ரொபாட். யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக் அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? ரொபாட். ப்ளே மீ அ ப்ளசன்ட் சாங் அப்படின்னு சொன்னது யார்? விக்கி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாக்ட் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் பில்ட். ஸோ அ நேமிங் வேர்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன் பர்சன் ஒரு திங் இஸ் கால் சிங்குலர். ஸோ ஒரு வந்து சிங்குலர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பர்சனோ ஏதோ ஒரு பொருளோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போது உன்னை பற்றி மட்டும் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்டிகுலராக யாரோ ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அந்த வீடியோ பார்க்குற உங்களை பற்றி மட்டும் நான் பர்டிகுலராக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது சிங்குலர். இல்லை ஒரே ஒரு பொருளை பற்றி பேசுகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது சிங்குலர். இப்போ நிறைய ஐஸ்கிரீம் பற்றி பேசுனேன் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரல். ஸோ ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறது என்னன்னு சொல்லுவோன்னா சிங்குலர்னு சொல்லுவோம். ஒரே இதை வந்து மல்டி பர்பஸாக, இப்போ நிறைய மக்களை பற்றி நான் பேசுகிறேன், இல்லை நிறைய பொருட்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரல். ஓகே. ஸோ ஒன் சிங்குலர் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலர் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பேட் இருக்குது, ஸோ அது சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மூணு பேட் இருக்குது. ஸோ மூணு பேட்டுனா ஜாஸ்தி, ஒரு பேட்டை விட ஜாஸ்தி. ஒரு பேட்டை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த பேட்டை நம்ம என்னென்ன ஆகும்னா பேட்ஸ் அப்படின்னு ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது சட்டைன் எல்லா இடத்துக்குமே அது பொருந்துமானு கிடையாது. சில சில பொருட்களுக்கு நம்ம வந்து சிங்குலராக ப்ளூரலாக இருக்க கேஸில் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல கப்பு இருக்குது, ஒரு கப் இருக்குது. இப்போ ரெண்டு கப்பாக மாறும்போது அதை கப்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ் ஆட் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் ஒரே ஒரு பால் இருக்குது, இன்னொரு பால் வருது அப்படின்னு சொன்னால் அதை பால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து சில வேர்ட்ஸில் வந்து நம்ம இஎஸ் ஆட் பண்ணும் ப்ளூரலாக ஆகும்போது, விச் மீன்ஸ் மல்டிபிளான பொருளாக ஆகும்போது அந்த இடத்துல நம்ம இஎஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், டபுள் எஸ் அண்ட் எக்ஸ். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த வேர்டில் நம்ம வந்து கடைசியாக இஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அது வந்து ப்ளூரலில் மீன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு டார்ச் இருக்குது, அது எண்ட் வித் சிஹெச் அப்படிங்கிறனால நம்ம டார்ச்சஸ் இஎஸ் அப்படிங்கிற வேர்ட் ப்ளூரலுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரியே ப்ரஷ் இருக்குது, ப்ரஷ் வந்து எஸ்ஹெச்சில் முடியுது, எஸ்ஹெச்சில் முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், இஎஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னோமா, அப்போ ப்ளூரலாக ஆகும்போது ப்ரஷ்ஷஸ் அப்படின்னு. பஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிளான ஒரு வேர்ட். ஸோ இது வந்து முடிகிறது வந்து எஸ்ல முடிகிறனால சும்மா நம்ம என்ன பண்ணணும்னா இஎஸ் அப்படிங்கிறத அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்ல முடியுது இல்லையா. ஸோ ப்ளூரலாக வரும்போது பஸ்ஸஸ். ஸோ கிளாஸ், கிளாஸ் அப்படிங்கிறது டபுள் எஸ்ல முடியுது. ஸோ டபுள் எஸ்ல முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், இஎஸோட என் பண்ணணும், அதனால கிளாஸஸ். ஸோ ப்ளூரல் ஆகும்போது கிளாஸஸ். பாக்ஸ், இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே. இதில் மல்டிபிள் பாக்ஸஸ், இன்னொரு பாக்ஸ் இருந்தால் எக்ஸில் முடிகிறனால இஎஸ் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே தான் சிம்பிளாக இப்போ வந்து ஏஇஐஓயு அதில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு கம்ஸ் பிஃபோர் ஒய். இப்போ ஒரு எண்ட் ஆகக்கூடிய வேர்டு வந்து ஒயில் எண்ட் ஆகுது, ஆனால் அந்த ஒய்க்கு முன்னாடி ஏஇஐஓயு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், கீ அப்படின்னா கீஸ், டாய் அப்படின்னா டாய்ஸ் அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து டஸ் நாட், இப்போ ஒய் வருது ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி ஏஇஐஓயோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐஇஎஸ்ன்னு ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணும். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஜஸ்ட் ஆட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒய்ங்கிற வேர்டுக்கு பதிலாக மாற்றி வச்சிடணும். இப்போ லேடி அப்படின்னா லேடிஸ், பேபி அப்படின்னா பேபீஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒய்க்கு முன்னாடி உங்களோட லெட்டர் வந்து ஏஇஐஓயுவாக இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் மாற்றணும். ஓகே. ஸோ இதில் வந்து எது ப்ளூரலான வேர்டோ, கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்டோ இருக்கோ அதை வந்து நம்ம டிக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளை. ஸோ ஃப்ளை அப்படிங்கிறது ஒயில் முடியுது, ஒயில் முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் ஏஇஐஓயுவான்னு செக் பண்ணும். ஆனால் இங்கே ஏஇஐஓயுவாக இல்லை. ஸோ ஏஇஐஓயோ இல்லைன்னா ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணும், ஐஇஎஸ் ரீப்ளேஸ் பண்ணும். அப்போது ஐஇஎஸ் ரீப்ளேஸ் பண்ணது என்னது, செகண்ட் ஆப்ஷனாக இருக்கு இல்லையா, ஃப்ளைஸ். அதுதான் ரைட்டான ஆன்சர். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ சிஹெச்ல முடியுது, சிஹெச்ல முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணும், இஎஸ் அப்படிங்கிற வேர்டை ஜாயின் பண்ணால் போதும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ரைட்டான ஆன்சர், பெஞ்சஸ். நெக்ஸ்ட் டாக். ஸோ டாக்ன்னெலாம் வர கேஸில் டாக்ஸ், சும்மா ஜஸ்ட் நம்ம எஸ் மட்டும் இந்த மாதிரியான இடத்துலலாம் ஆட் பண்ணிக்கலாம். புஷ், எஸ்ஹெச்.
ஸோ எஸ்ஹெச் முடிஞ்சால் என்ன சொன்னாங்க, இஎஸ் அப்படிங்கிற வேர்ட் அதோட ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இஎஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு, புஷ்ஷஸ். நெக்ஸ்ட் பாய். ஸோ பாய் அப்படிங்கிறது வந்து ஒயில எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் வந்து ஏஇஓயுவான் செக் பண்ணும். எஸ் ஓ இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓ இருந்ததுன்னா என்ன பண்ணும், நம்ம எஸ் மட்டுங்கிறத ஆட் பண்ணும். ஸோ பாய்ஸ் லாஸ்ட் ஒன் தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸில் முடியுது. ஸோ எக்ஸில் முடிஞ்சால் நம்ம என்ன சொன்னோம், இஎஸ்ஸு ஆட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ ஃபாக்ஸஸ், எஃப்ஓஎக்ஸ் இஎஸ், அதான் ரைட்டான ஆன்சர். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு சர்டன் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, இதோட ப்ளூரல் ஃபார்ம் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் கேட்ஸ், வாட்ச் வாட்சஸ், ஏன்னா சிஹெச்ல முடியுது வாட்சஸ், அப்போ இஎஸ்ல முடியும். டிஷ் எஸ்ஹெச்ல முடியுது, எஸ்ஹெச்ல முடிஞ்சால் இஎஸ் ஆட் பண்ணும், டிஷ்ஷஸ். செரி, செரி அப்படிங்கிறது ஒயில முடியுது. ஸோ ஒய் முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் என்னவாக இருக்கணும், ஏஇஐஓயுவாக இருக்கணும். ஏஇஐஓ இல்லைன்னா ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் ரீப்ளேஸ் பண்ணும், அப்போ செரிஷ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, அந்த போயமோட நேம் என்ன அப்படின்னு சொன்னால் மை ரோபாட். ஸோ இந்த போயம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, I have a robot big and strong, big and strong, big and strong. Watch now how it works alone with a nice rhythmic song. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராவில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட ஒரு பெரிய ரோபாட் இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வந்து எப்படி அதுவாகவே நடக்குது பாருங்கள், அண்ட் எவ்வளோ அழகாக வந்து ரிதமோட சாங் பாடுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஐ ஹாவ் அ ரோபோட் ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால். வாட்ஸ் நவ் ஹவ் இட் வெல்கம்ஸ் ஆல் வித் அ நைஸ் க்ரீட்டிங் கால். ஸோ இந்த பேரா என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப டாலாகவும் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து வெல்கம் பண்ணும், வாங்கன்னு சொல்லி வரவேற்கும், அண்ட் அழகாக வந்து க்ரீட்டிங் பண்ணி கூப்பிடும் எல்லாத்தையும், ரொம்ப நல்லா நல்லா வரவேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் அ வீல்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ் இன் பேக், ஃப்ரெண்ட்ஸ் இன் பேக், ஃப்ரெண்ட்ஸ் இன் பேக். வாட்ச் ஹவ் இட் ஸ்பீக், இட் கீப்ஸ் த சாக் இன் அ விட்டில் பிளாக். ஸோ இதுக்கு வந்து ஒரு வீல் இருக்குது, ஓகேயா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது மூவ் ஆகிட்டே இருக்கும் நடக்கிறதுக்காக, அண்ட் இது வந்து ஒரு பெரிய சாக், நம்ம சாக் என்னன்னு பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ சாக்கை வந்து என்ன பண்ணுறோம், சின்ன லிட்டில் ட்ராக்ல எவ்வளோ அழகாக அடுக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் வித் டேக்ஸ் அ ஃபுட் ரெஸ், ஃபுட் ரெஸ் அண்ட் ஃபுட் அண்ட் ரெஸ். வாட்ஸ் நவ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட் வித் ஆல் சேஞ்சஸ். ஸோ இது என்னென்னா, இது வந்து சாப்பாடு எடுத்துக்காது, ரெஸ்ட் எடுத்துக்காது, ஆனால் எவ்வளோ பெஸ்ட்டான அதோட அவுட்புட்டை கொடுக்குது பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ஒர்க் பண்ணுது பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து சர்டன் வேர்ட்ஸ் நமக்கு இருக்கிறதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் அப்படின்னா என்னென்னா, பவர்ஃபுல், ரொம்ப சக்தியோடு இருக்கிறத நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். வாட்ச் அப்படின்னா, லுக் அட் ஆர் அப்சர்வ் அட்டென்டிவ்லி. ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல அட்டன்டிவாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கிறத நம்ம சொல்லணும்னா வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபேஷனபிள். ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து ஃபேஷனாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டான மூவாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரேக் அப்படின்னு சொன்னால் ஒரு செல்ஃபோ ஒரு ஸ்டாண்டையோ நம்ம என்ன சொல்லணும்னா ரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஜெஸ்ட் அப்படின்னா கிரேட் இன்ட்ரெஸ்ட், ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு செய்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ டாலுக்கு நம்மளுக்கு ரைமிங்காக இருக்கக்கூடிய வேர்டு என்னென்னா ஆல், சாங்குக்கு லாங், ரேக்குக்கு சாக், ரெஸ்ட்டுக்கு பெஸ்ட், இது எல்லாமே வந்து இதுக்கு ரிதமிக்காக மேட்ச் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஐ ஹாவ் அ ரோபாட் பிக் அண்ட் ஸ்ட்ராங். ஐ ஹாவ் அ ரோபாட் ஸ்மார்ட் அண்ட் டால். ஐ கீப் த சாக் இன் எவ்ரி லிட்டில் ரேக். It never takes food and rest. இதுதான் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸோட ஆன்சர்ஸ். ஃபைன், நெக்ஸ்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். உங்ககிட்ட சர்டன் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த க்வெஸ்சன்ஸை கொஞ்சம் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் டஸ் இட் சிங், ஒரு ரிதமிக் சாங் வந்து அது பாடும். ஸோ சிங்ஸ் அ ரிதமிக் சாங். ஹவு டஸ் த கோல்ஸ் வீல்ஸ் கோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக். டஸ் இட் ஒர்க் இட்ஸ் பெஸ்ட், எஸ். அவங்க வந்து நம்ம கிட்ட ஜஸ்ட் க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாங்க, டஸ் இட் வாட்ச் இட் பெஸ்ட்னா. ஸோ எஸ் இட் வாட்ச் இட் பெஸ்ட். ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல், இட் வெல்கம் ஆல் வித் அ நைஸ் க்ரீட்டிங். ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல் இஸ் தட் வித் க்ரீட்டிங். இங்கே நம்ம கிட்ட என்ன, நைஸ் க்ரீட்டிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சர்டன் காமன் நவுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் நவுன் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஒரு கேர்ள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஒரு வேர்டு, இதில் வந்து பர்டிகுலராக எந்த ஒரு கேர்லையும் நம்ம மீன் பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு பொண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் கோயிங் டு பர்டிகுலரி மீன் அ பர்டிகுலர் கேர்ள்.
ஒரு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷயா, இப்போ என்னையே நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேர்ள்னு நம்ம வந்து பர்டிகுலராக மீன் பண்ணுறது கிடையாது. பர்டிகுலராக மீன் பண்ணோம்னா அவங்கவுங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நேம்ஸை தான் நம்ம மீன் பண்ண போகிறோம். ஏன்னா காமனாக ஒருத்தவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொண்ணுங்க எல்லாத்தையுமே சொல்கிறத நம்ம சொன்னோம்னா கேர்ள் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி காமனாக நம்ம மீன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னா பாய், பென், சிட்டி, ஃப்ரூட், புக், கிங், அனிமல், பேர்ட், கேம், இது எல்லாமே வந்து காமனாக மீன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். பிகாஸ் இதில் வந்து நான் யாரையுமே பர்டிகுலராக சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் பாய் அப்படின்னு சொன்னால் பையன், பையன் எந்த பையனையும் நான் பர்டிகுலராக மீன் பண்ணல. பென் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு பர்டிகுலராகவும் பென்னை சொல்லல. ஏன்னா பென்ல வந்து வி ஹாவ் டைப்ஸ் ஆஃப் பென், பால் பென் இல்லை இங்க் பென், இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா பென்ஸ் இருக்கும். ஸோ நான் எந்த பென்னையும் இதில் பர்டிகுலராக மீன் பண்ணாதனால இட்ஸ் அ காமன் நவுன். இப்போ சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய சிட்டிஸ் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ பர்டிகுலராக நம்ம எந்த சிட்டியும் மீன் பண்ணல. ஸோ காமனான வேர்ட் என்னென்னா சிட்டி. ஸோ இப்போ நேத்ரா, நேத்ரா அப்படிங்கிறது என்ன பர்டிகுலராக ஒரு கேர்ளோட நேம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். ஹியர் ஆர் த நேமிங் வேர்ட்ஸ் தட் டினோட் பர்டிகுலராக ஒருத்தவங்களை பற்றி நம்ம மீன் பண்ணுறதா. ஸோ பட்டி ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஷிவா. ஷிவா அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒருத்தவங்களோட நேம். மதுரை, சென்னை இதெல்லாம் பர்டிகுலராக ஒரு சிட்டியை நம்ம வந்து மீன் பண்ணுறது. தமிழ் இதெல்லாம் வந்து தமிழ் அப்படிங்கிறத பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜை சொல்கிறது, இங்கிலீஷ் பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜ் சொல்கிறது. ஸோ பர்டிகுலராக ஒரு விஷயத்தை நம்ம மீன் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லணும்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக வந்து காமன்னா என்ன, ப்ராப்பர் நவுன் என்னென்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ப்ராப்பரான காமனான ஒரு திங்ஸை வந்து எது இதெல்லாம் இதில் மீன் பண்ணுது அப்படிங்கிறத சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ள் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ட்ரீ வந்து காமன், பாய் காமன், புக் காமன், அருண் காமன், இதெல்லாம் காமன். மிச்சம் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் புக் பூஜா, அப்புறமேட்டுக்கு மேங்கோ ட்ரீ, அருண், இதெல்லாம் நம்ம ஏன் வந்து காமன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா வந்து பர்டிகுலராக இதில் வந்து ஒருத்தவங்களோட நேமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த கேஸில் இது வராது. ஸோ காமனான திங்ஸ் மட்டும் தான் கேட்டதுனால கேர்ள், ட்ரீ, புக், பாய் இதெல்லாம் தான் நம்மளுக்கு காமனான விஷயம். ஸோ பர்டிகுலரான ஒரு விஷயம் ப்ராப்பர் நவுனில் எது வரும் அப்படின்னு சொன்னால் டாக்டர், சாரி பர்டிகுலராக அப்படிங்க வரும்போது மேங்கோ, ராஜு, இது எல்லாமே இது இது வந்து என்னென்னா பர்டிகுலராக ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஆனால் டாக்டர், புக், அனிமல், சோல்ஜர் இதெல்லாம் வந்து காமனான விஷயம் இல்லையா, அதனால இது எல்லாமே இதில் நமக்கு வராது. ஸோ இப்போ வந்து காமன் நவுனை வந்து க்ரீன் கலர்லையும் ப்ராப்பர் நவுனை வந்து ப்ளூ கலர்லேயும் நம்மளை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேசி, அப்புறமேட்டு வேற வாட் எல்ஸ், பீகாக், அப்புறம் வெள்ளூர், கிரேப்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வந்து ப்ராப்பர் நவுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ஃப்ரூட், ஏர்த், ஆனியன், சாரி ஆனியன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் நவுனில் வரும். ஸோ ஆனியன் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். ஸோ கிரேசி, ஆனியன், பீகாக், வெள்ளூர், கிரேப்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து காமனான விஷயம் ஃப்ரூட், ஏர்த், ட்ரெயின், பால், பிளானட் இது எல்லாமே வந்து காமனான நவுன்ஸ். ஸோ வித் திஸ் நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெஸ்டாக இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் தட் பை ஃப்ரம் யூ அம் அக்ஷயா.